இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. இணைந்து வழங்குவோம் பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. நடிகர் சங்க எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு விக்ரம் வந்தாரா வரலையா? வந்தாருங்க வந்தாருங்க வந்தாருங்க. ஏன் உனக்கு என்ன இப்படி ஒரு டவுட்? இல்லங்க, அவர் நான் பார்க்கவே இல்லைங்க, அதனாலதான் கேக்குறேன். போலீஸ் புடைசூழ வந்தாரு. அது விஜய், உதயநிதி கூட தான் போலீஸ் புடைசூழ வந்தாரு. விக்ரமும் வந்தாரு, ப்ளூ கலர் ஷர்ட்டு. சரி, இந்த பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும் போதே பாதியில கூப்பிட்டு வந்த மாதிரி தலையெல்லாம் வெள்ள வெள்ளையா இருந்துச்சு. ஓ, அது அவர்தானா? பாதி தலை நரைச்சி போய் தாடி எல்லாம் நரைச்சி போய் வந்தார்ல. நீ ஏதோ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் நினைச்சு. அது ஏதாவது படத்துக்கான லுக்கா? ஒரு திருத்தம், சீனியர் ஆர்டிஸ்ட் தான். வாங்க மேல. அது ஏதாவது படத்துக்கான லுக்கா? ஆமா, மூணு படத்துக்கான லுக்கு. ஆமா, அவர் யாரு அப்படி? பொன்னியின் செல்வன். சரி, அப்புறம் அந்த அஜய் ஞானமுத்து படம் ஒண்ணு. சரி, அப்புறம் மகாவீர் கர்ணா. மூணு படத்தோட கெட்டப்பும் ஒரே கெட்டப் தான். ஓஹோ, அதுக்காக தான் அப்படியே வந்துட்டாரு. அவர் யாரும் அப்படி வர சொன்னது இருப்பா? அதுல ஒரு திருத்தம், ரெண்டு படத்தோட கெட்டப்னு சொல்லுங்க. மூணு விரல் விட்டு சொன்னல, ஒன்னு ரெண்டு மூணு. மூணு படம் பேரும் சொல்லி இருக்கு. மகாவீர் கர்ணா. சரி, அஜய் ஞானமுத்து படம். சரி, அப்புறம் பொன்னியின் செல்வன். ஓகே, அதுல இருந்து மகாவீர் கர்ணாவை தூக்கிருங்க. எதுக்கு தூக்கணும்? தான் ரெண்டு ரெண்டுங்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக என்னென்னா, மகாவீர் கர்ணா இவர் அடுத்து பண்ண போகிறதா தகவல் இருந்துச்சுல்ல. ஆமாம், நம்ம கூட சொன்னோம் அதெல்லாம் செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆமாப்பா, செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தானே சொன்னோம். செட்டு போட்டு ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். செட்டு போட்டு ஷூட்டிங் எடுத்த 24 புலிகேசியே ட்ராப் ஆகி கிடக்க, அப்புறம் என்ன அதிசயமாக பேசிகிட்டு இருக்க? மகாவீர் கர்ணாவில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்ன என்னென்னா, அந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாள் டேட் கேட்குறாங்களா. அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான பட்ஜெட்டும் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் போல இருக்குது. இப்போ திடீர்னு வந்து இவருக்கு ஒரு சின்னதாக ஒரு டவுட் வந்துருச்சு. எப்போ நாம் பாட்டுக்கு இவ்வளோ டேட்டை கொடுத்து திடீர்னு ஏதாவது படங்கடம் ஏதாவது ஃபினான்சியலாக நின்றுடுச்சுன்னா எனக்கு பெரிய சிக்கலாகிடும், எனக்கு மொத்த உழைப்பும் போயிடும். அதனால் என்னென்னா, இதுக்கான ஃபைனான்சியல் சோர்ஸ் என்ன, ஒரு மொத்த படத்தையும் முடிக்கிறதுக்கான சோர்ஸ் என்ன? அதுக்கடுத்து இந்த கதையிலேயும் வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதனால் மொத்த கதையும் எனக்கு வந்து நீங்கள் பவுண்டட் ஸ்கிரிப்டாக கொடுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து நான் டேட்டு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டையை போட்டிருக்காரு. பல படங்கள் நடிச்சுட்டு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹீரோ வந்து காசு கேட்டு இருப்பாங்க. ஹீரோட்ட காசு கேட்கறது அது ரிலீஸ் நேரத்தில் தானே, அவ்வளவு தூரம் எடுத்துட்டு கடைசியில் பணம் இல்லைன்ட்டு படத்தை டிராப் பண்ணிடுவாங்க. ஆனால் என்னன்னா, இப்போ இப்படி ஒரு கண்டிஷன் போட்டதுனால அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகுறதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதுக்காக தான் சொன்னேன் ரெண்டு கட்டப்னு. ஆனால் கைவசம் ரெண்டு படம் வச்சுட்டு இருக்காரு இவங்க, ஒரு கூப்பிடுற வரைக்கும் அதுல நடிச்சிட்டு இருக்கலாம். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி மூணு படத்துக்கு ஒரே கெட்டப் தானே, எப்ப கூப்பிட்டாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பதான் அவர் வந்து கரெக்டான ஒரு இது முடிவெடுத்திருக்கிறாரு. ஏன்னா அன்னியன் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு படம் தான் வருஷ கணக்குல நடிச்சுட்டே இருந்தாரு. அப்பெல்லாம் அவர் வந்து பணம்னு நினைச்சிருந்தாருன்னா நிறைய படங்கள்ல நடிச்சு குவிச்சிருக்கலாம். ஆமா, படத்துக்காக அவ்வளவு அர்ப்பணிக்க தேவையில்லை. ஆனா ஒரு படம் முடிஞ்சுதான் இன்னொரு படம்னு நினைக்கும் போது நிறைய பண இழப்பு. அப்புறம் அந்த இன்னொரு பக்கம் வயசாகிட்டே போகும், அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. சினிமா அவருக்கு மட்டும்தான் வயசாகிற மாதிரி, மற்ற ஹீரோக்கெல்லாம் வயசாகிற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் வயசை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. ஏன் செல்வராகவனுக்கும் வயசாகிட்டு இருக்கு, அதுக்குள்ளே அவர் ஒரு ஹிட்டு கொடுக்கணும்ல. கண்டிப்பாக இப்போ எம்ஜிகே வந்து இப்படி ஆனதில்லை. செல்வராகவனுக்கு வருத்தம் இருக்கோ இல்லையோ, தனுஷுக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது. செல்வராகவன் அந்த படம் ஃப்ளாப்னு நம்பவே இல்லையே. அவர் ஹிட்டன் லேயர் இருக்குன்னு சொல்லிட்டு தானே இருக்காரு. என்ன இருந்தாலும் எதார்த்தம் அவங்களுக்கு புரியுங்க. வெளியில் என்ன பேசினாலும் எது உண்மைங்கிறது அவங்க உங்களுக்கு ரியாலிட்டி புரியணும். ஆமாம், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம். தனுஷ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாராம். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம திரும்பவும் வந்து அண்ணனுக்காக ஒரு படம் பண்ணுவோம், நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அவர் வந்து டைரக்ட் பண்ணட்டும், நம்ம நடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறாராம். அது இன்னும் எவ்வளோ நாள் என்ன இருந்தாலும் இந்த வருஷம் கிடையாது. ஆமாம், அப்படியா? இந்த வருஷம் தானுக்கு ரெண்டு படம், சத்யஜோதிக்கு ரெண்டு படம், நாலு படம். இந்த நாலு படம் முடிகிறதுக்கு எப்படியும் அடுத்த வருஷம் மிடில் வரைக்கும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் சொல்கிற இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப். இனிமே அண்ணன் கஷ்டப்படுறதை பார்த்துக்கிட்டு ஒரு தம்பியால் சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பாக தம்பி உடையன் படைக்கன்றான். அந்த ஏற்கனவே இரண்டாம் உலகத்திலே அவர் பட்ட கடனை புறம் இவர் தான் அடைச்சதாகவும் நம்ம ஒரு தகவல் கேள்விப்பட்டோம். அதனால் உண்மையில் தனுஷும் உண்மையில் வந்து பாராட்டுக்குரியவர் தான். விஜய் சேதுபதி தாங்க டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா இப்போ மற்ற ஹீரோக்கள் நம்ம கேட்குறோம், கேள்விப்படுறோம், திடீர்னு ஷூட்டிங் வர மாட்டாங்க, வருவாங்க,
அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுப்பாங்க. ஆனால் காலையில் கிளம்பி ஆஃபீஸ் போகிற மாதிரி போகிறாரு, சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சு வர மாதிரி வராரு, திரும்ப நைட் ஷிஃப்டிங் போகிற மாதிரி மறுபடியும் கிளம்பி. அப்படி ஒரு சின்சியர் ஆர்டிஸ்டாக இருக்கார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அவர் தூங்குறாரா என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஏன்னா இப்போ தான் நடிக்க வந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே 33 படம் நடிச்சிட்டாராம். ஆமாம் ஆமாம், இப்போ சமீபத்தில் கூட அவர் படம் ஒன்று பூஜை போட்டாங்க, பார்த்தா விஜய் சேதுபதி 33 பேர். அந்த படத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இருக்குது. ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம் நடித்தார்ல, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவருடைய நண்பர் கேரக்டர் ஒன்று அரவிந்த்னு ஒரு இலங்கை தமிழர் நடிச்சிருப்பார், இலங்கை தமிழராகவே நடிச்சிருப்பார். அந்த கதை ஞாபகம் இருக்குல்ல, ஏறக்குறைய அதே மாதிரியான கதை தான் இந்த விஜய் சேதுபதி 33. இதில் வந்து இலங்கை தமிழராகவே விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ புலம்பெயர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இலங்கை தமிழர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அரசியல்வாதிகள் அவங்களுக்கு எப்போயாவது தேவைப்படும் போது இலங்கை தமிழர் பிரச்சனையை வந்து கையில் எடுப்பாங்க, ஆனால் அவங்க உண்மையிலே இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கஷ்டங்களை விவரிக்கிற மாதிரியான ஒரு கதையானது. அதில் தான் விஜய் சேதுபதி இலங்கை தமிழராக நடிக்கிறார். இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, அந்த இலங்கை தமிழ் பேசி நடிக்கிறார். தெனாலியில் கமலஹாசன் பேசினார்ல இஞ்சாருங்கோ, அந்த மாதிரியான ஒரு ஸ்லாங்கில் இவர் பேசுகிறதா ஒரு தகவல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இந்த படம் விஜய் சேதுபதி கேரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நியாயமாக இந்த செய்தியை தான் முதல்ல சொல்லியிருக்கணும். எந்த செய்தி இப்போ நான் சொல்ல போகிறத? எதுக்கு அதை போய் முதல்ல ஆரம்பிக்கணும்? முதல்வனை பற்றி தானங்க முதல்ல சொல்லணும். சரி, முதல்வன் 2 படத்தை பற்றி சொல்லியிருக்கணும் சொல்லுவார். ஓ அப்படியா? ஸோ முதல்வன் 2 பற்றி ஏதோ ஒரு நியூஸ் சொல்ல போகிறீங்க. ஆமாம், சொல்லுங்கள் சொல்லுங்கள். இது ஏதோ ஒரு நியூஸ்ன்னு நீங்கள் அலட்சியமாக சொல்கிற அளவுக்கு இல்லைங்க, வெயிட்டான நியூஸு. அதாவது சங்கர் வந்து முதல்வன் பண்ணும்போதே வந்து ரஜினிகிட்ட கேட்டார், ரஜினி எந்த படம் பண்ணியிருந்தாருன்னா அவருடைய இமேஜே வேற. ஆமாம், அப்புறம் எங்கெங்கேயோ போய் கடைசியாக அர்ஜுன்கிட்ட வந்து சேர்ந்துச்சு. இப்போ அந்த முதல்வன் படத்தோட இந்த ரிசல்ட் அதெல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா? இப்போ யார்கிட்ட சொன்னாலும் நம்ம பண்ணுறங்கிற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ முதல்வன் 2 பண்ணுற ஒரு ஐடியா வந்து அவருக்கு வந்திருக்கு தான். இப்போ இந்தியன் 2 ஒன்று ஸ்டார்ட் பண்ணார், அது பெரிய பஞ்சாயத்தாகி அது ஒரு பக்கம் தனியாக நிற்கிது. அதுக்கிடையில் முதல்வன் 2 வந்து ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். ஹீரோ யார்? அர்ஜுனா? இல்லைங்க, விஜய்கிட்ட பேசியிருக்கிறாரு. இல்லைங்க, முதல்வன்லாம் அர்ஜுன் தான் நடித்தார், அதனால் கேட்டேன், ஏன் அப்படி பார்க்குறீங்க? அதுக்கு விஜய்கிட்ட கேட்டிருக்கிறாரு, விஜயும் ஏதோ பாசிட்டிவாக பதில் சொல்லியிருக்காரு போட்டிருக்கு. அதனால் அந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உண்மையில் இந்த காம்பினேஷன் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களே ரொம்ப நாளாக சங்கரும் விஜயும் மறுபடியும் இணைவாங்களா இணைவாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய செய்தி வந்து இந்த தகவலாக லைக்காவுக்கு தெரியுமா? ஏன் லைக்கா என்ன? லைக்கா ஏற்கனவே சங்கர் மேலே அவங்க பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க. இந்தியன் 2 ப்ராஜெக்ட் டிலே ஆனவனே டக்குன்னு சங்கர் என்ன பண்ணியிருக்காரு, பிரபாஸை வச்சு ஒரு தெலுங்கு படம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு மூவ் பண்ணியிருக்காரு. அது வந்து லைக்காவுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க பயங்கர கடுப்பாயிட்டாங்களே, நாங்கள் உங்களிடமே இத்தனை கோடி போட்டிருக்கோம், நீங்கள் பாட்டு இதை விட்டுட்டு வேறு ப்ராஜெக்ட் போகிறீங்களே அப்படின்னு கேட்டதில் தான் ரெண்டு பேருக்கு ஒரு உரசலே போயிட்டுருக்கு. அந்த பஞ்சாயத்தே இன்னும் தீரலை. இதுக்கடையில் வந்து முதல்வன் 2 அப்படின்னா அவங்க சும்மா இருப்பாங்களே. வடிவேலை நம்பி இத்தனை கோடி போட்டதுக்கு அவரே போட்டுட்டு நெட்ஃப்ளிக்ஸ் போகிறாங்கிறாரு, அப்புறம் இவர் போக மாட்டார் 200 இடத்துக்கு? இல்லை, நான் கேட்குறது முதல்வன் 2 ஒருவேளை லைக்காக தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. இல்லை, சன் பிக்சர்ஸ் வந்து சங்கரை வச்சு படம் பண்ணுறாங்கங்க, விஜயை வச்சும் படம் பண்ணுறாங்க. நம்ம ஒருவேளை அது ரெண்டும் ஒன்றா சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓ அப்படியா? சன் பிக்சர்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் லைக்காகிட்ட உண்மையிலே காசு இருக்கா இல்லையா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ரிசர்வ் பேங்க்கில் காசு இருக்கா இல்லையான்னு தான் நம்ம கவலை பண்ணணும், லைக்காவில் காசு இருக்கா இல்லையா நம்ம இதுக்கே கவலை பண்ணணும். இந்த விஷயத்தை நீங்கள் கேளுங்க, உண்மையிலே உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துடும். என்னாச்சு? ஆமாம், இந்த எங்கேயும் போதும் சரவணன், ஆமாம், அந்த இயக்குனர் வந்து த்ரிஷா வச்சு ராங்கின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், அந்த படத்தை லைக்காக தான் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு வந்து சேனல் மாதிரி ஒரு செட்டு போடணுமா, ஒரு சேனல் எப்படி இருக்கும், அதாவது டிவி சேனல். ஆமாம், ஓகே. அந்த செட்டு எங்கே தெரியுமா போடுறாங்க? லைக்கா ஆஃபீஸ்லேயே வந்து அப்படி ஒரு செட்டை போடுறாங்களா, செட்டு போட்டு ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அவ்வளோ சிக்கனமாக இருக்காங்க. ஆமாம் ஆமாம், ஒரு ஃப்ளோரை பிடிச்சி இந்த செட்டு போனோன்னா பல கோடி செலவாகும். ஆமாம், அதனால் ஆஃபீஸ்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஃபீஸே சேனலாக மாற்றிட்டாங்க போட்டுருக்கு. அதான் கை பணத்தை நம்பி கல்யாணம் பண்ணாலும் மொய் பணத்தை நம்பி தானே விருந்து வைக்க வேண்டியது.